தமிழ்நாட்டில் இன்றைக்கு தொடர்ச்சியாக வடமாநிலத்தவர்கள் தமிழர்கள் படுகொலை செய்யப்படுகிறார்கள். இந்த பட்டியலை நான் சட்டப்பேரவையில் பேசியிருக்கிறேன். 22 பெரம்பலூரில் பயணச்சீட்டு எடுத்து சென்று அங்கு நடத்துனரை தாக்கி கொலைவெறி தாக்குதல். அதுபோன்று 6-4 ஈரோடு மாவட்டத்தில் தொழிற்சாலை ஒன்றில் பேச்சுவார்த்தைக்கு சென்ற காவல்துறையினரையே வடமாநில தொழிலாளர்கள் விரட்டி விரட்டி அடித்தார்கள். காவலர்கள் தமிழ்நாட்டு காக்கி உடை சீர்ந்த காவலர்கள் உயிர் விழுத்தா போதும் என்று ஓடி வந்தார்கள். அதுபோன்று திருச்சியில் பொறியியல் படித்த இளைஞர் ஒருவரை அடித்து கொலை செய்திருக்கிறார்கள். நேற்றைய முன்தினம் 2-1 வாரத்துக்கு முன்பாக எங்களுடைய கடலூரில் ஷிப்காட்டில் பணி செய்த மேலாளரை கத்தியால் குத்தி கொலை செய்திருக்கிறார்கள். திருப்பூர் அதேமாதிரி சமீபத்தில் சென்னை சைதாப்பேட்டை பகுதி சின்னமலை பகுதியைச் சேர்ந்த இளைஞர் ஜாகிஷாவை வடமாநிலத்தவர்கள் தாக்கி கொலை செய்திருக்கிறார்கள். திருப்பூர் அவிநாசி கோவை அம்பத்தூர் கிண்டி ஸ்ரீபெரும்புத்தூர் போன்ற பல இடங்களில் தமிழ் தொழிலாளிகள் வடமாநில தொழிலாளர்களால் தாக்குவது அன்றாட நிகழ்ச்சியாக இருக்கிறது. நேற்று என் கடலூர் மாவட்டத்திலிருந்து விழுப்புரம் மாவட்டத்திலிருந்து மதுரை பகுதியிலிருந்தும் கரும்பு எடுத்து வந்த தமிழ்நாட்டு கரும்பு தொழிலாளிகளை ஓட வேட வடமாநில தொழிலாளர்கள் விரட்டியிருக்கிறார்கள். ஆக தொடர்ச்சியாக இன்றைக்கு ராமேஸ்வரத்தில் ஒரு மீனவர் பெண்ணை பாலியல் கூட்டு வல்லூருக்கு உட்படுத்தியிருக்கிறார்கள். அதேமாதிரி அப்பகுதியில் இறால் பணியில் பணிபுரிந்த வடமாநிலத்தவர்களுக்கு தொடர்பு இருப்பதாக தற்போது அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதேபோன்று 28/12 சேலம் மாவட்ட தீவெட்டிப்பட்டி அருகே 4 லட்சம் பணத்தை தர சொல்லி மிரட்டி தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஒரு தொழிலதிபரை ஓட ஓட பதற பதற கத்தியால் குத்தி கொலை செய்திருக்கிறார்கள். அதுபோன்று 2001 வட இந்தியர்களின் எண்ணிக்கை இன்றைக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு இருந்தது. இன்றைக்கு 1.5 கோடி பேரை தாண்டியிருப்பதாக ஒரு புள்ளி விவரம் சொல்லுகிறது. அஸ்ஸாம் பவன், இங்கே பீகார் பவன், இங்கு பல்வேறு பவன்கள் ஒரிசா பவன்கள் உருவாக்கி சீஃப் செக்ரட்டரி கேடலை அதிகாரிகளை நியமனம் செய்து தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் கிடைக்க வேண்டிய வேலை வாய்ப்பை முற்றுமுதலுமாக அவர்கள் பறித்து அவர்கள் இங்கு கோல வச்சுக்கிறார்கள். நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த மூலை முடுக்கில் திரும்பினாலும் இன்னைக்கு வட இந்தியக்காரர்களுடைய கும்பல் இருக்கிறது. ஆக தமிழ்நாடு அரசு தமிழ்நாட்டு வேலை வாய்ப்புகளில் அண்டை மாநிலத்தைச் சேர்ந்தவர்களை இபி டிபார்ட்மெண்ட்டில் 100 அதிகாரிகள் அதிமுக ஆட்சியில் நியமனம் செய்திருக்காங்க. 2016 தமிழ்நாட்டை சாராத எந்த மாநிலத்தைச் சேர்ந்த வேண்டுமானாலும் டிஎன்பிசியில் தேர்வு எழுதி அரசு பதவி கிடைக்கணும் ஒரு உத்தரவு இருக்குது, அதை ரத்து பண்ண சொல்லணும்னு பேசியிருக்கேன். ஏன் அப்படின்னா இன்னை வரைக்கும் அந்த உத்தரவு ரத்து பண்ணல. நான் பேசிய பிறகு முதலமைச்சர் என்ன செஞ்சிருக்காங்கன்னா தமிழ்நாடு அரசு பதவிகளில் இனி தமிழ் தெரிஞ்சவங்களுக்கு எழுத படிக்க தெரிஞ்ச வேலைன்னு சொல்லியிருக்கிறார். அதன் ஊடாக தமிழர்கள் உள்ளே வர வாய்ப்பு இருக்கு. ஆனால் இங்கே வந்துட்டு தமிழை கற்றுக்கிட்டு எழுத கற்றுக்கிட்டு வடநாட்டு கும்பலும் இங்கே அந்த அரசு பதவிகளை கைப்பற்றுவார்கள். ஆதலால் அந்த வட இந்தியர்களுக்கும் இந்தியர்களுக்கும் அண்டை நெய்பர் நாடு என்று சொல்லக்கூடிய பக்கத்து நாட்டைச் சேர்ந்தவர்களுக்கும் வேலை வழங்கப்படும் ஒரு உத்தரவு இருக்கு டிஎன்பிசியில். அந்த உத்தரவை 2016 அதிமுக அரசு ஓபிஎஸ் முதலமைச்சராக இருக்கின்ற போது நரேந்திர மோடி அழுத்தத்திற்காக அதை போட்டார்கள். அதை ரத்து செய்யணும் ஆன்மீக தமிழ்நாடு முதலமைச்சர். அதை நான் இந்த கூட்டத்தில் இன்னைக்கு வலியுறுத்திருக்கிறேன். ஆக இன்றைக்கு வட மாநிலத்தில் இருக்கிற பயிற்சி நிறுவனங்களில் யூபிஎஸ்ல நம்முடைய எண்ணிக்கை ஐஏஎஸ் ஐபிஎஸ் குறைஞ்சிக்கிட்டே வருது. வடமாநிலத்துக்காரனுக்கு மார்க் அதிகமாக போட்டு வடமாநிலத்துக்காரரை தேர்வு பண்ணுறாங்க. ஆனால் தமிழர்களுடைய ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஆர்எஃப்எஸ் போன்ற ஐஆர்எஸ் போன்ற ஐஎஃப்எஸ் போன்ற எல்லா பதவிகளும் எண்ணிக்கை நாளுக்கு நாள் குறைந்து இந்த ஆண்டு வெறும் 30 பேர் தான் தேர்ச்சி பெற்றிருக்காங்க. 120 பேருக்கு மேலே தேர்ச்சி பெற்ற தமிழகம் 30 பேரில் கொண்டு வந்து நிறுத்திருக்காங்க. இதில் மிகப்பெரிய சதி இருக்கிறது. இன்றைக்கி கூட தமிழின தலைவர் முத்தமிழ் கலைஞர் ஆட்சியில் தளபதி ஆட்சியில் 15க்கு மேற்பட்ட ஆட்சித் தலைவர்கள் ஒரே மாநிலத்தை சேர்ந்தவர்கள். இது எப்படி அனுமதிக்க முடியும்? இது தமிழின தலைவர் ஆட்சி, தமிழ்நாடு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஆட்சியில் தமிழ் மொழிக்காகவும் சமூக நீதிக்காகவும் போராடுற ஆட்சியில் எப்படி இது நடைபெறுகிறது? ஆக இதையெல்லாம் இன்றைக்கு வருத்தத்தோடு இதில் பல செய்திகளை நான் சுட்டி காட்டியிருக்கிறேன். முதலமைச்சரும் அவையில் இருந்திருக்கிறார்கள். அமைச்சர் பெருமக்கள் இதை குறிப்பிடுத்திருக்கிறார்கள். 3 அமைச்சர்கள் என்னுடைய பேசுகின்ற போது குறுக்கிட்டு பதிலளித்திருக்கிறார்கள். ஆக என்னை பொறுத்தவரையில் இன்றைக்கு தமிழ்நாடு வட இந்தியர்களின் வேட்டைக்காடாக மாறி வருகிறது. நம் தமிழர்களுக்கு இருந்த இரும்பு வணிகம், மஞ்சள் வணிகம், முந்திரி வணிகம், தங்க வணிகம், ஒட்டுமொத்த வெள்ளி வணிகம் எல்லாமே இன்னைக்கு வடவர் கைக்கு போயிருக்கிறது. இன்றைக்கு அவர்களுக்கு ஓட்டுரிமை வழங்கப்படுகிறது, குடும்ப அட்டை வழங்கப்படுகிறது, ஆதார் அட்டை வழங்கப்படுகிறது. நம்முடைய நிலங்களில் இன்றைக்கு அவர்கள் குடியேறி வருகிறார்கள். கிராமப்புறத்தில் விவசாயம் செய்ய தொடங்கிவிட்டார்கள். அதனால் தயவு செய்து இந்த பேர் அபாயத்தை நீங்கள் ரயில்வே துறையில், வங்கித்துறையில், வருமான வரி அலுவலகத்தில், விமான நிலையத்தில், கப்பல் போக்குவரத்து துறையில், எல்லா துறைகளிலும் வடவர்களுடைய ஆதிக்கம் கொடிகட்டி பறக்கிறது. ரயில் நிலையத்தில் கவுண்டருக்கு போய் தமிழ் பாம்பு இல்லைனாக்கா அடிக்கிறதுக்கு வரான். நம்முடைய பத்திரிகையாளர்களில் இன்றைக்கி அடிக்கிறாங்க. அதேமாதிரி நம்முடைய மாணவர்கள் பெங்களூருக்கு போனாங்க, அவங்க ஃபர்ஸ்ட் கிளாஸில் புக் பண்ணி உட்காந்துருக்க சீட்டில் 1000 வட இந்திய கும்பர்கள் அவளை கீழே உட்கார வச்சுட்டு இவன் போய் உட்காந்துக்கிறான். காவல்துறை தலையிட்டு திருவொற்றியூரில் மறித்து அவங்களை இறக்கி விட்டு அதுக்கு பிறகு காசு கொடுத்து டிக்கெட் எடுத்தவர்களை அமர வைக்கக்கூடிய ஒரு அவலம் ஏற்பட்டிருக்கு. ஆக இதையெல்லாம் தமிழ்நாடு கண்டிப்பாக கண்காணிக்கணும். அதுக்கு தான் நான் வலியுறுத்தி பேசியிருக்கிறேன். ஸ்டேட் என்ட்ரி லைன் பர்மிட், வருகின்ற கூலி தொழிலாளர்கள் வருகின்றவர்கள் வரலாம், இங்கே தொழில் செய்யலாம், இங்கே கூலியே வேலை செய்யலாம், வேலை முடிஞ்சால் ஊருக்கு போயிடணும். அதை விட்டுட்டு ஐஏஎஸ் தலைமையில் அதிகாரிகள் வந்து அவங்களுக்கு குடும்ப அட்டை வாங்கி தர்றது, ரேஷன் அட்டை வாங்கி தர்றது, ஓட்டர் அட்டை வாங்கி கொடுத்தா நாளைக்கு திராவிட மாடல் என்று சொல்கிற திமுகவினுடைய இந்த சித்தாந்தத்திற்கும் திராவிட மாடலுக்குமே பேராபத்து இருக்குது.
அதுக்கு ஒரு உதாரணம், கடந்த தேர்தலில் வானதி சீனிவாசனுக்கு ஓட்டு கேட்ட டூ வீலரில் பயணம் செய்த நூற்றுக்கணக்கானவர்கள் வட இந்தியர்கள். இன்னைக்கு திருப்பூர், ஈரோடு, கோயம்புத்தூர், நாமக்கல், சென்னை ஒரு சவுகார்பேட்டை இன்னைக்கு அவர்களாக இருந்தது. இன்னைக்கு 100 சவுகார்பேட்டைகள் அவர்களுக்கு சொந்தமாக மாறிக்கொண்டிருக்கிறது. தனியாக கேட்டு போட்டு எங்களுக்கு மட்டும்தான் இந்த பகுதி சொந்தம், தமிழ் யாரும் உள்ளே வரக்கூடாதுன்றான். இன்னைக்கு கட்டப்பட்டிருக்கிற அப்பார்ட்மெண்ட்ஸில், ஜெயின் மால்களில் நான் கேட்குறேன், தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை மால்களும் யாருக்கு சொந்தம்? ஸ்பென்சர் பிளாஸ் யாருக்கு சொந்தம்? இங்க இருக்கிற எக்ஸ்பிரஸ் அவுன்ஸ் யாருக்கு சொந்தம்? தமிழ்நாட்டில் இருக்கிற நகை கடைகள் யாருக்கு சொந்தம்? பெரும் வணிக நிறுவனங்கள் யாருக்கு சொந்தம்? எத்தனை ஆண்டுக்கு இந்த இதை அனுமதித்தால் ஒரு மிகப்பெரிய இனக்கலவரமாக நாளைக்கு மாறும். இன்னைக்கே தமிழர்களை திருப்பிடிக்கிறான், போலீஸை திருப்பிடிக்கிறான், அரசு அதிகாரிகளை மதிக்க பேச்சுவார்த்தைக்கு அழைத்தா வரம்பு இருக்கிறான். இந்த ஆணவத்திற்கு ஒரு சரியான முடிவு கட்டணும். அதுக்காக ஸ்டேட் என்ட்ரி லைன் பர்மிட் என்பது வடகிழக்கு மாநிலங்களில் இருப்பது போல் இன்றைக்கு ஒவ்வொரு வடநாட்டுக்காரர்களோ இதர நாட்டைச் சேர்ந்தவர்களோ இந்த மண்ணுக்கு வருகின்ற போது எதற்காக வருகிறார்கள், எந்த பணிக்காக வருகிறார்கள், திரும்பி அவர்கள் செல்லுகிறார்களா, இங்கே இருக்கிறார்களா, இதையெல்லாம் கண்காணிக்க வேண்டும். அப்பாவி கூலி தொழிலாளிகளை நான் எதிர்க்கவில்லை, ஆனால் இங்கு திட்டமிட்டு புகுத்தப்படுகிற ஒரு நாளைக்கு சந்திர ரயில் பார்த்தீங்கன்னா எல்லா தொலைக்காட்சியில் செய்தியை போட்டீங்க, பல யூடியூப் சேனல் போட்டாங்க, ஒரு நாளைக்கு 5,000 பேர் 10,000 பேர் வந்து இறங்குறான். இவன் எங்கே போகிறான், எங்கே தங்குறான், இவனுக்கு இந்த மாநிலத்தில் என்ன கொலை வழக்கு இருக்கா, கற்பழிப்பு வழக்கு இருக்கா, எதுவும் தெரியல. இங்கே நடைபெறுகின்ற பெரும்பான்மை கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, வழிபறி, திருட்டு அத்தனைக்கும் இன்றைக்கு காரணமாக இருப்பது வடநாள கொள்ளைக்காரர்கள் என்கிற ஒரு புள்ளி விவரம் சொல்லுகிறது. ஆக இவற்றையெல்லாம் முடிவு கட்ட வேண்டும் என்று வலியுறுத்தி சட்டமன்றத்தில் பேசியிருக்கிறேன். அதனால் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரும் இதையெல்லாம் குறிப்பிடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனால் கண்டிப்பாக நான் சொன்ன இந்த அதிமுக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனைகளில் தமிழ்நாடு முதலமைச்சரும் தமிழக அரசும் உயரதிகாரிகளும் கவனத்தோடு இதை கையாள வேண்டும் என்ற வேண்டுகோளை முன்வைத்திருக்கிறேன் என்பதை எனது அருமை பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.